ஏவா ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கானில் D5200 எங்கப்பா மாடல் நம்பரு தரு பாருங்க. நிக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா D5200 சொல்லிட்டு ஒரு செம்மையான கேமரா இது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 90,000 ரூபா கிட்ட வேல்யூஸ்ன்னு வருது, அதாவது வித் லென்ஸோட. சரிங்களா, இது லென்ஸோட வாங்கியிருக்கா பிளாட்டு. இங்கே காமிடா கேமரா காமிச்சா தானே பிக்சர். ஓகே, இப்படி காமி. ஸோ தரமான கேமராங்க, ஆக்சுவலாக புதுசு இது. அவர் வந்து வாங்கி யூஸே பண்ணல, அப்படியே வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு வாரண்டி இருக்குன்னா எப்படின்னா, இது வந்து ஷோரூமில் அதாவது டெமோவில் இருந்த போ இதுன்னு சொல்கிறாரு. அவர் டெமோவில் இருக்கும்போதே வாங்கினதுன்றாரு. ஸோ பார்த்தாலே தெரியுது கேமராவில் ஒரு சின்ன கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. இதுக்கான பாக்ஸு, இதுக்கான இந்த பேக்கு, இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜரு, இந்த லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக காசு கொடுத்து வாங்கி போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இது கூட வர்ற லென்ஸு வேறு, அது கூட அது இல்லாமல் அதை கொடுத்து வேறு லென்ஸு வாங்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த லென்ஸு மட்டுமே 20,000 ரூபா ஒரு லென்ஸ் இங்கே கொடுப்பான். இந்த லென்ஸே வந்து இந்த மாடல் நம்பர் பார்த்துக்கோங்க, DX என்ன மாடல் அது 70-300 ஸோ இந்த கேமராவோட மாடல் நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க D5200. ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க, 90 ரூபாய்கிட்ட இருக்குது. அப்படியே இல்லைன்னா 88 ரூபாயாவது இருக்கும். சரிங்களா, ஆனால் இப்போ நாங்கள் கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ரூபா, 35,000 தரேன். புத்தம் புதுசு, செகண்ட்ஸ் கிடையாது. யாரும் யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதது, அதாவது அதில் சொட்டரு அது இது சொல்லுவாங்களே அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோவா யூஸ் பண்ணாது தான், ஏன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, அது அப்புறம் முடிஞ்சவொன்னே அப்படியே வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. அது பார்க்கும்போது நமக்கே தெரியும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா கம்மியாக கொடுக்குறாப்புல, 90,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 60,000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. அந்த ஸ்டாண்டை இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதை ஓப்பன் பண்ணி இந்த பிச்சை இதை அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கம்மியாக அப்படியே திருப்பி அப்படியே இப்போ பார், இப்போ எடு, ஜூம் எடு. இதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண தெரியும். தம்பிக்கு அவ்வளோவா தெரில அதை பற்றி. இது ஆன் பண்ண, இந்த இருக்கு பாரு, இதுக்குள்ளே சுற்றி இப்படி சுற்றுலாம் வந்துடும். ஓகே, ஒரு வேற லெவலில் இருக்கு அந்த மொட்டைலாம் பாரு. ஸோ பாருங்கள், இது ஓகேனா கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட் ரொம்ப கம்மி தான், அதாவது 35,000 ரூபா, 35,000க்கு தரோம். யாருமே அப்படி தர மாட்டாங்க, கிட்டத்தட்ட 60,000 ரூபா கம்மிங்க. நீங்கள் வெளியே வாங்கி ஏமாந்துடாதீங்க, 60,000 ரூபா கம்மி. இப்போ யூடியூபர்லாம் இருப்பீங்க, பயங்கரமான ப்ராசஸிங் இருக்கும். ஸோ தொழில், வியாபாரம் எல்லாத்துக்கும் முன்னேற்றம் தேவை. ஸோ அதுக்கான முயற்சி தான் ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம கையாளும் போது அதுக்கான பொருள் வாங்குறதுக்கு யோசிக்கக்கூடாது, சரியா? அதனால் கம்மியாக கிடைக்கும் போது நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இதுவும் நாங்கள் கம்மியாக தான் தரோம், ரொம்ப ரொம்ப கம்மியாக தரோம்.